ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங். இப்போ தான் எழுந்திரிச்சேன், நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், ஒரு 7:30 போல். ஸோ நேற்று நைட்டு வந்து, ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பர்த்டே March 24th. 30 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு. நேற்று நைட்டு வந்து ஏர்லியாகவே தூங்கிட்டேன் நான். அண்ணா சதீஷ் மகா மஹி மூணு பேரும் இந்த ஐஸ்கிரீம் கேக் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. எழுப்பி கேக் கட் பண்ணி ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டோம் நாங்கள். சதீஷ் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, நான் அப்புறமா இந்த வீடியோவில் இன்றைக்கி ஃபுல்லாக வ்ளாக் எடுக்கலான் இருக்கேன். ஸோ சதீஷ் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, நான் அப்புறமா காணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல பொங்கல், பொங்கலும் அதுக்கப்புறம் சாம்பார் உளுந்த வடை, முடிஞ்சா சட்னி அரைக்கணும், ஏன்னா மகாவுக்கு சட்னி பிடிக்கும். ஸோ இவ்வளோவும் செய்ய போகிறேன், செய்யும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் பண்ணிடலாம். பொங்கலுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 1/2 கப்பு போல் பாசிப்பருப்பை போட்டு இதை நம்ம நல்லா வறுத்துடலாம். மணம் வரணும், மணம் வர்ற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இது நல்லா மணம் வர்ற வரைக்கும் நான் வறுத்தாச்சு. இதை நான் கழுவலை இன்னும் பாசிப்பருப்பை. இங்கே வந்து நான் வந்து பச்சரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 1/2 கப் இருக்கும், அதில் வந்து இந்த பாசிப்பருப்பை போட்டுற போகிறேன். இந்த பாசிப்பருப்பை போட்டுட்டு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ண போகிறேன். ஸோ அரிசி பருப்பை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டாச்சு. இதில் பாருங்கள், உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் வடக்கி. ஸோ இப்போ இது நல்லா வாஷ் பண்ணோன்னா, இப்போ 1 கப் அரிசி போட்டிருக்கோன்னா, சுடு 1 கப் அரிசி போட்டிருக்கோன்னா 4 கப் தண்ணி விடணும், அதான் அளவு. ஸோ நான் இப்போ தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு நம்ம ப்ரெஷரில் வச்சிட வேண்டியதான். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு, இதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுடலாம். ஸோ கல்லுப்பு, டேஸ்ட்டுக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சு நம்ம 4-5 விசில் விட்டுறோம். ஸோ அது பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே நான் வந்து பாசிப்பருப்பு சாம்பார், டிஃபன் சாம்பார் வச்சுட்டேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் ப்ளாக்லேயும் இருக்குது, ப்ளாக்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி என்னோடய ப்ளாக்லேருந்து சர்ச் பண்ணோன்னா, ஜஸ்ட் அந்த சர்ச் இதில் எம்மி டம்மி ஆர்த்தின்னு போட்டுட்டு அந்த ரெசிபி நேமை கொடுங்க, கண்டிப்பாக அது வந்துடும் அந்த சர்ச் இது. ஸோ எல்லாமே முந்தி ப்ரெஷர் குக்கரில் வச்சேன், இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்திலேயே வச்சுட்டேன். ஸோ இது குக் ஆகட்டும், குக் ஆனோட காணிக்கிறேன். ஸோ பொங்கல் வந்து நான் 4-5 விசில் விட்டேன். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் கிளுகிளுன்னு தான் இருக்கணும், ஏன்னா பொங்கல் வந்து கூல் ஆகும்போது உங்களுக்கு கட்டி ஆகிடும். அப்போ இப்போவே நீங்கள் கட்டியாக இருந்துன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து கூல் ஆகும்போது உணர்ந்துடும். ஸோ நமக்கு ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற பொங்கல் அப்படி சாஃப்டாக இருக்குல்ல, அது மாதிரி. அதனால கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன் பாருங்கள், பர்ஃபெக்டாட்டு குழு குழுன்னு வந்துடும். சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்து சீசனிங் பண்ணிடலாம். ஓகே, நான் இதை ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு அப்புறம் சீசனிங் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை ஃபுல்லாக கிளறியாச்சு. இங்கே பாருங்கள், சாம்பார் சூப்பராட்டு மணக்கு மணக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து சில சமயம் நான் பேசுகிறத பார்த்தா எனக்கே சிரிப்பு வருங்க. ஸோ சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான் மேட்ரு. அடுத்து இங்கே பொங்கலை நான் கிளறி விட்டாச்சு, இப்போ நான் வந்து சீசனிங் பண்ணிடுறேன். சீசனிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து, ஸோ பொங்கலுக்கு தாளிக்க பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அப்புறம் இஞ்சி கருவேப்பிலை. பச்சை மிளகா நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா போடாண்டா, நான் ஒன்றே ஒன்று கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதில் வந்து நமக்கு தாளிக்க வந்து நெய் தான் விடணும், ஆனால் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நெய் விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது. நீங்கள் வந்து நெய் பாதி, அதுக்கப்புறம் எண்ணெய் பாதி கூட ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நெய் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது பவுல் இருக்கலாம், பவுலில் நெய் தடவி அதில் பொங்கலை வச்சு கூட சர்வ் பண்ணலாம். அப்போ நெய் சொட்டை சொட்டை இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து
உளுத்தம் பருப்பு, ஜீரகம், நல்ல மிளகு போடணும். நல்ல மிளகு எடுத்துகிட்டு வரேன். உளுத்தம் பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் நல்ல மிளகு. இப்போ நம்ம இந்த ஐட்டம் எல்லாம் போட்டுடலாம். ஓகே, கேஷ்நட் இருந்தால் கேஷ்நட் போட்டுக்கலாம். கேஷ்நட் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் இருக்குது, அதனால கேஷ்நட்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும். அதுக்கடையில் இந்த பொங்கலுக்கு ஒரு சீக்ரெட் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால், ஒரு அரைக்கப் பால் விடுங்க. ஸோ பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். கரிஞ்சிடக்கூடாது, நமக்கு தான் வந்து எல்லா ஃபுட்டையும் சில ஃபுட்டை இப்படி கவனிக்காமல் விட்டு அடிக்கடி கரிச்சிடுவேன், அதனால் சீக்கிரமே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. இது வந்து இன்னும் இப்போ சூடாக இருக்குது, இது இன்னும் ஆறும்போது சூப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் பால் கூட விட்டுக்கலாம், ஆனால் போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த சீசனிங் இதை வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து அதில் விட போகிறேன். இடுக்கி எடுத்துட்டு இதை மேலே ஊற்றிடலாம். சரி, ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி காணிக்கிறேன், ஏன்னா இந்த சீஞ்சட்டியில் உள்ளதெல்லாம் எடுக்கணும். பாருங்கள், பொங்கல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, செம்மையாக இருக்குல்ல. இது கூட சுட சுட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக கிளறி விடுங்க. ஆனால் நான் முக்கால்வாசி இந்த நெய் இருக்குல்ல, இது அப்படியே மேலே இருக்கிற மாதிரி விட்டுருவேன். மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நெய் இருக்கிற மாதிரி விட்டுட்டோன்னு வைங்களேன், மேலே ட்ரை ஆகாது. சர்வ் பண்ணும்போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து வடைக்கு ஊறிருக்கும்னு நினைக்கிறேன், 3 hours ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஊறட்டும், அந்தளவு அரைக்கலாம். ஸோ நேற்று நைட்டு வந்து இதுவும் ஒன் ஆஃப் த கிஃப்ட்டு, கேக்கு கூட ஐபாக்கோலேருந்து சூப்பராட்டு சாக்லேட். பாதி மெல்ட் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டேன் ஆக்சுவலாகிட்டு. ஓகே, இந்த சாக்லேட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலன்னா என் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்றது தான் நல்லா பிடிக்கும். ஏன்னா நான் அதை கடிச்சு கணிக்கிறேன் பாருங்கள். இல்லைங்களா, உள்ள ஃபில்லிங் இருக்கும், அது அப்படியே வாயில் வந்து கரைஞ்சி போகும். ஸோ நீங்கள் இந்த ஐபாக்கோ சாக்லேட் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்குமா, என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மின்ட் அதான் ஃபேவரட், அதுவும் ஹேசல் நட்டும் ரெட் வெல்வெட்டும் பிடிக்கும். அவங்க வந்து சாக்லேட்னாலே நமக்கு பிடிக்கும், ஆனால் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து மின்ட்டு, ரெட் வெல்வெட்டு, ஹேசல் நட். உங்களுக்கு எதுன்னு சொல்லுங்கள். ஸோ மஹி குட்டி இப்போ தான் முழிச்சிட்டு வந்தா. மஹி குட்டிக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட் என்னன்னு பாருங்கள். மஹி கொலுசு எங்கம்மா இருக்குது? கொலுசு எப்படி சத்தம் போடும், வை சத்தம், வை ஜல் 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 ஜல், வை வை கால, வை ஜல் ஜல், வை ஜல் ஜல், வை. ஸோ மகாக்கும் மஹிக்கும் கொலுசு வாங்கி கொடுத்தேன். மகா மஹியோட கொலுசு வந்துடுச்சு, அப்புறம் வெக்கேஷன் தானேன்னு சொல்லி மகாக்கும் கொலுசு வாங்கிட்டேன். மஹிமா கம்மலை காணி, மகா மஹிக்கு கம்மலை பாருங்கள், அவள் அக்கா இந்த மாதிரி தான் வளையம் போட்டிருக்கா, அதனால இவளுக்கும் அது மாதிரி. மஹி ஹாய் சொல்லிருமா, குட் மார்னிங் சொல்லிரு, குட் நைட் இல்லை குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங் செல்ல குட்டி. அக்கா இன்னும் எந்திக்கலையோ, மகாக்கா இன்னும் மகாக்கா என்ன செய்யா,
மகா என்ன பண்ணுதா, என்ன பண்ணுதா, ஆ மகா என்னம்மா பண்ணுதா, என்ன பண்ணுதா, ஆ மகிமா பேரட் எப்படி கத்தும் அவ நினைக்கிறா, தூங்கி எந்திரிச்சோன்னே ஏமா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுங்க அப்படிதானே நினைக்கிற, ஏமா என்னை இப்படி டார்ச்சர் பண்ற சொல்ல குட்டி. மகி நான் உனக்கு கடிச்சு திங்க வா, உன் கைய கடிக்க வா, கடிக்க போறேன் கடிக்க போறேன், கடிக்க வா கடிக்க வா, எனக்கு தா கை தா, எனக்கு கை கடிக்கணும், நான் சாப்பிட போறேன், உன் தலை உன் கண்ணத்தை கடிக்கவா, உன் கண்ணத்தை கடிக்கவா, கிளி எங்க இருக்கு, கிளி எப்படி கத்தும், ஆ கிளி எப்படி கத்தும், மகி எப்படி கத்துவா, மகி எப்படி கத்துவா, மகி கீ கீ கத்துவாளா, மேக்ஸ் எப்படிமா கத்தும், மேக்ஸ் எங்க, எந்தி மேக்ஸ் எங்கம்மா, ஆமா மேக்ஸ் குட்டி இங்கதான் தூங்கிட்டு இருக்கான், நல்லா தூங்கிட்டு இருக்கான் பத்தியா, மேக்ஸ் நல்ல உறங்கிட்டு இருக்கான், மேக்ஸ் எப்படிமா தூங்குது, சரி பாய் சொல்லிடு, நடந்து காணி ஜல் ஜல் வை, ஜல் 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 மகி ஜல் ஜல் வை, ஜல் ஜல் எப்படிமா வைப்ப, இனிமே நீ எங்க போயும் கள்ளத்தனமா இருக்க முடியாது, நீ எங்க போனாலும் அம்மா கண்டுபிடிச்சிருவேன், உன் கொலுசு அதுக்குதான் உனக்கு இவ்வளவு மணி வச்சு வாங்கியிருக்கு, ஜல் ஜல் செய்யறத வீடியோ எடுக்கணும்ன்ட்டு இருந்தேன், டைம் இல்லை, அதனால கடகடன்னு அரைச்சிட்டேன். ஸோ மாவு வந்து நம்ம உளுந்து ஊற வச்சோம்ல, அதை கட்டி அரைச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா, நான் தனியாக இன்னொரு நாள் வீடியோ போட்டுறேன், ஆனால் நான் வடைக்கெல்லாம் அழகாக தான் அரைப்பேன், ஆனால் எனக்கு வடை தான் ஷேப் ஒழுங்காக வராது, கிறிஸ்பியாக இருக்கும் என்னோட வடை, பட் ஷேப் வந்து ஒரு தினுசாக தான் இருக்கும், எங்கள் அம்மா சூப்பராக போடுவா வடை, ஸோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க, சாஃப்டாக இருக்கும், ஆனால் ஷேப் ஒழுங்காக வராது, ஸோ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், எப்போ நான் ஒழுங்காக ட்ரிக்கெல்லாம் படிக்கிறேனோ அப்போ நான் உங்களுக்கு வடை ரெசிபி போடுறேன், இல்லைனா எங்கள் அம்மா வரும்போது ஒரு நாள் செஞ்சு காணிக்கிறேன். ஸோ பாருங்கள், உளுந்த வடை சாம்பார் சட்னி அரைக்கலனால பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட், ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், ஸோ இதுதான் வந்து சதீஷ் கொடுத்த கிஃப்ட்டு, ஒரு க்யூட்டான ஒரு நெக்லஸ், அந்த ப்ளூ, இது வந்து ப்ளூ சஃபயர் ஸ்டோன், எனக்கு வந்து மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் விட இந்த ஸ்டோன் மேலே இப்போ ரீசெண்டாக ஒரு ரொம்ப பிடிக்கும் இது, அதனால இதுதான் கொடுத்தாங்க அவங்க, ஸோ இதை தான் இப்போ போட போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் என்னோட பர்த்டே அவுட்ஃபிட், சதீஷ் கொடுத்த நெக்லஸ் தான் போட்டிருக்கேன், மகா குட்டி வந்து என்கிட்ட வந்து பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கா, மகி வந்து நான் அவ்வளோ ஹக் பண்ணலையா அதனால அழுதுட்டு இருக்கா, மகி மகாவை ஹக் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஹக் பண்ணல அதனால, மகா மகி வா, மகி எடுத்து யாமோ, மகா மகி ஹாய் சொல்லுங்க,
சரி ஆர்த்தி அழாத. மண்டபலம் என்னது கொண்டையா கண்ணில் போட்டு தரமாட்டான். ஸோ இப்போ நாங்கள் வந்து பர்த்டே ட்ரீட்டுக்கு வந்து வெளியே வந்திருக்கோம். என்ன இருக்காங்கல்ல 1, 2, 3 இந்த மூணு பேரும் வந்து சரியான ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த சர்ப்ரைஸை நான் வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே மகி மகி மகிமா ஹாய் செல்லு. கேஸ் செல்ல வச்சுட்டு சொன்னேன்னு வையன் கரெக்டாக ஹாய் செல்லு. ஹாய் செல்லு திவ்யா மகா. ஹாய் செல்லு ரக்ஷன்யா. ஹாய் செல்லு. ஸோ பிரீத்தி உங்களுக்கு தெரியும்ல அந்த மஹி பர்த்டேக்கு பார்த்துருப்பீங்க, இவளையும் பார்த்துருப்பீங்க. அனுஷா மிஷா ஹாட். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்து ஃபுட்டு நிறைய சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். டே ஹாய் செல்லு. மஹி ஹாய் செல்லு. மஹி செல்லிட்டா.